பழைய சோறு டிகிரி காப்பி இஞ்சி மரப்பா கடல் முட்டாய் கமரகட்டை வெள்ளரிக்காய் இளந்த பழம் குச்சி ஐசு கோழி சோடா முறுக்கு பஞ்சு முட்டாய் கரும்பு சாறு மிளகா பஜ்ஜி எள்ளு வடை பொறி உருண்டை ஜிகிரு தண்டா ஜீரா தண்ணி ஜவ்வு முட்டாய் கீரை வடை கிருணி பழம் அவிச்ச முட்டை ஆஃபாயில் பள்ளி முட்டாய் பப்பாளி புகையில போதை பாக்கு பொண்ணாக்கு இதெல்லாம் டூப்பு. May I come in? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேமஸ் சேனல். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா மென் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இனி இந்த அப்கமிங் வரப்போகிற எலப்பாஸை பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டு எலப்பாஸுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இப்போ தான் கரீனா வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எலப்பாஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன எலப்பாஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலப்பாஸ், அப்புறம் ஆகஸ்ட் மந்த் எலப்பாஸை பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எலப்பாஸ் எப்படி எப்படி இருக்குது, இந்த எலப்பாஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். அப்படி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் கொடுத்துருங்க. எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்சவரை நம்ம சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம M1014 ஸ்கின் பார்க்க போகிறோம். என்ன ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டரோட ஸ்கின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு M1014. உங்களுக்கு பார்த்தா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அனல் மாதிரி பறக்குது. நெருப்பு அனல் ஒன்று தான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்து சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயரா டேமேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் கொடுத்துருக்காங்க. M10 டேமேஜ் டபுள் வந்து உண்மையிலே வேற லெவல் தான். சும்மா ஷார்ட் ரேட்ல இருந்தால் தெரிக்க விடும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கம்மி பண்ணிப்பாங்க. M10 ரெண்டு டேமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ரேஞ்ச் கம்மி பண்ணிப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்குது, நம்மளுக்கு ஒழுங்காக வேறு தெரியல. மேகசின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து டபுள் கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை கலர் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் கொடுத்துருக்காங்க. அக்யூரேசி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது, உண்மையிலே பச்சை கலரில் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து வெனோம் பண்டல் அது மாதிரி இப்படி வந்து பச்சை கலர்லாம் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு காஸ்டியூம் வச்சு இது பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வர காஸ்டியூம்லாம் வந்துட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ வர எலப்போஸ், அதை பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலப்போஸ் நம்மளுக்கு வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி, இது M10. பார்த்தீங்கன்னா கடைசி M10 பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக M10 எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி M10 தான் எடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோக்கு யாரும் டாப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் கடைசி M10 தான் எடுப்பாங்க. நானும் இதே தான் எடுப்பேன், நீங்கள் எதை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வரப்போகிற இலப்பாஸ் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா காய்கறி கடை வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணனும் அக்காவும் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை வச்சுட்டு நல்லா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க கப்பலில். அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஓகேஸ், எல்லாம் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அடிப்பே பற்ற வைக்காமல் சமையல் பண்ணுறது எப்படின்னு அதை பார்த்து கற்றுக்குங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எலப்பாஸ். எலப்பாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேட்ச் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எலப்பாஸ் போட்டதுக்கப்புறம் கட்னா ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லம்போனி ஸ்கின்னு, இது பேர் லம்போனி தானேப்பா, லம்போனி ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓல்டு பேனர் மாதிரிலாம் இருக்குது கைஸ். ஓல்டு பேனர் நம்மளுக்கு எப்படி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் வரப்போகுது. ஒரு பார்த்தாலே தானே இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேட்ச் 40 பேட்ச் எடுத்துக்கப்புறம் ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கேர்ள் பண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படி ஹாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேணாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கமெண்ட் முக்கியம், எப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறது தான். சரி ஓகே கேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட்டுக்குள்ள ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு இது டிஷர்ட்டு, திருப்பி ஒரு டிஷர்ட் 100 110 எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னடா உருண்டையாக பந்து மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் கிரானைட் கைஸ், கிரானைட், அதாவது பார்த்தீங்கன்னா கிரானைட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் லூட் பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெத் பாக்ஸு, கப்பல் மாதிரி இருக்குது. இங்கே கப்பலில் தான் சமையல் சென்றாங்க, அதில் வச்சு சமையல் செய்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதான் அது, இது பார்த்தீங்கன்னா வந்து இதான் ஸ்கேட் போர்டு, ஏதோ மீனை வெட்டி பாதி அங்கிட்டு முள்ளை எங்கிட்டு இது பண்ணி வச்சுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 பேட்ச் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு பேக் பேக், அதாவது பார்த்திங்கன்னா சாதா பேக் பேக் கொண்டு தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலே பாதியாக செதுக்கி அதில் மீனை நல்லா வறுத்து போட்டு அப்படி சிறப்பாக எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுப்பே பற்ற வைக்காமல் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோட பண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காயை வெட்டி சமையல் பண்ணுற அண்ணனோட பண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குக்குன்னு நம்மளால் ஒரு பேர் வச்சுருக்கோம். இந்த எலப்பாஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே மென்மைஸ்.
மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தான் நம்ம முக்கியம். இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நான் எத்தனை லைக் ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக் கைஸ். அதிகமாகலாம் கேட்கல, எல்லாம் பார்த்தீங்கன்னா 25K அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 50K 25K அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான் கைஸ் கேட்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்கு ஒரு 100 வியூஸ் போகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லைக் தான் வருது, சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இது ஒரு இன்ட்ரோ. ஓகே கைஸ், எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பேன் எப்படி நம்ம பைக்கை ஓட்டி டயரை தேய்ச்சாருன்னு பார்த்துட்டு இருப்பேன். இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்தில் பாசு, அதாவது பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் 2.0, அதாவது பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் 2.0 இப்போ வந்திருக்க நம்ம அப்டேட் பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் 2.0 தான். அதனால் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் பாஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு தந்திருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக மாஸ்டர் ஸ்டாக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுவும் எலப்பாஸில் கொடுத்துருக்காங்க ஐஸ், எந்த டாப்பாக வேணும்னா எலப்பாஸில் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் எலப்பாஸ் தெரியும், அந்த எலப்பாஸ்லேருந்து காப்பி அடித்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்யூம் வந்து அதிலே மிங்கிள் பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதான் சப்போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கௌபா எமோட்டு போர்டு தகிட தகிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட்டை போட்டுறப்பல வேற லெவலில் நல்லா என்னமோ ஆடிட்டு இருக்காப்புல. இது ஸ்லோ மோஷனில் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு வேற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் வேறு என்ன தராங்கன்னா ஒரு பேனர் தராங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனர் தராங்க. இதான் பார்த்தீங்கன்னா கைஸ் லூட் பாக்ஸ், லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது. என்ன டைமண்ட் கொட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைப் தொட்டதுக்கப்புறம் கிவே கொடுக்குறதா இருந்தோம், ஆனால் 1000 சப்ஸ்கிரைப் இன்னும் தொடலை, இன்னும் 8-12 அப்படின்னு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. என்னடா அது பேக் பேக்கு வித்தியாசமாக இருக்குது, இதுவரையும் இப்படி ஒரு பேக் பேக்கை நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததுலேயே அப்படின்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏதோ நெட்டையாக இருக்குது, அப்புறம் குட்டையாக இருக்குது, அப்புறம் சின்னமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா மெயில் பண்டில், மெயில் பண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ராம்பேஜ் எலப்பாஸும் இதுவும் ஒரு ராம்பேஜ் 2.0 அப்படிங்கிற ஒரு எலப்பாஸும் ரெண்டுக்கும் மிங்கிள் பண்ணி ஒரு முடிவெட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா அது கொரோனா டைமில் முடி முடியாது பார்த்தீங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா முடிவெட்டாமல் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு எலப்பாஸ் கொண்டு வந்திருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது சின்னமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வந்து ஒரு இது கிடச்சிருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். மான்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்லாம் போட்டு உண்மையிலேயே வேறலாம் இருக்குது. எங்கேடா ட்ரீட்மெண்ட்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்துவிட்டது ட்ரீட்மெண்ட்கன்னு, ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பவர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இன்னும் தெரியவில்லை. தெரிஞ்சாலும் நம்ம வீடியோ போடுவோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்ம போட்ட இப்போ வந்து எந்த எலப்பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலப்பாஸ் பிடிச்சிருந்துச்சு, ஆகஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் எலப்பாஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி. என்னடா கிவ்வே கிவ்வேன்னு சொன்னால் கொடுக்கவே இல்லை, எப்போ கொடுக்குறோம்னா கைஸ் சொல்கிறோம் பாருங்க. தெரியும் நம்ம கிஃபேவே எப்போ கொடுக்குறதுன்னு தெரியல, ஏன்னா 1K வந்ததுக்கப்புறம் கொடுத்துடலாம், 1K ரீச் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் 1K ரீச் ஆகலை. சரி நம்ம பர்த்டே வருது அப்போ கொடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம பர்த்டேக்குள்ளே ஒரு 1K சப்ஸ்கிரைப் ரீச் ஆச்சுன்னா போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம், பை பாய்.